ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகேஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் வச்சு இன்றைக்கி சுட்ட கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம், தண்ணி எதுவும் இல்லாமல். எனக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சூத்தையாக இருந்ததுனால அந்த பக்கம் மட்டும் கட் பண்ணி வேஸ்ட்டில் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து அந்த கத்திரிக்காய்க்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். நம்ம வந்து ஆயில் தடவி சுட்டோன்னா நல்லா சீக்கிரம் வந்து சுட்டுறோம், அது போக அந்த தோலும் நமக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். அதனால் வந்து ஆயில் தடவிக்கலாம். தடவிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க, கம்பிக்குள்ளே வந்து குத்திக்கலாம். ரெண்டு கத்திரிக்காயும் இந்த மாதிரி குத்திக்கலாம். குத்திட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சு சூடு பண்ணிடலாம். நம்மக்கிட்ட வந்து விறகடுப்பு இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ விறகடுப்பு இல்லாதனால கேஸ் அடுப்புலேயே வந்து சுட்டு எடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா சுட வச்சிடணும். அந்த அதோடய தோல் பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து வரணும், அப்போ தான் அந்த கத்திரிக்காய் வந்து உள்ளே வர நல்லா சுட்டிருக்கும். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு கத்திரிக்காயும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம், அது வந்து சூடாக ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வறுத்தெடுக்கணும். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வறுபட்டதுக்கு அப்புறமாட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாட்டு மற்ற திங்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து ஒரு ஆறு காஞ்ச வத்தல் சேர்த்துருக்கேன், உங்களோட காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதை வந்து நல்லா பிச்சு போட்டுடலாம். அப்போ தான் வந்து அதோடய புளியோட பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து போகும். அதனால் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளியை வந்து போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாட்டு கொத்தமல்லி இலை, இந்த ரெண்டுமே வந்து நல்லா சுருண்டு வரணும். இந்த கருவேப்பிலை வந்து நம்ம கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணாக்கி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கட் பண்ண தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூடாக ஆற விட்டுடலாம். இதே பிளேட்டில் வச்சோம்னா கொஞ்சம் கரிஞ்சிடும் அந்த உளுந்து எல்லாமே. அதனால் வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சூடாக ஆற விட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் நல்லா சூடாக ஆறிட்டு நம்ம வந்து ரெண்டு கத்திரிக்காயும் மேல் பகுதியில் உள்ள தோல் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈஸியாக நமக்கு வந்து வந்துடும் அதோடய தோல் எல்லாமே. இப்போ வந்து அதை ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள மூட்டு பகுதியை வந்து கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சூடு ஆறின பிறகு அந்த உளுந்து, தேங்காய், வத்தல் அதை எல்லாமே ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணியும் சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த சட்னியை. இனி வந்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தாளித்தா தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனது கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமேட்டு ஒரு பிஞ்சில் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். தாளித்து நம்ம வந்து அதில் கொட்டிட்டோன்னா நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் சட்னி வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.